திரௌபதி அம்மன் கோயிலில் இவன் போயிருப்பான், அங்கே பார்ப்பனர்கள் இல்லை, படுகு பிராமணர்கள் பூசாரி கண்டிப்பா இல்லையா? இல்ல அப்ப அது ஏன் தடுக்கிறான்? கிறிஸ்துவத்திலும் சனாதனம் இருக்கு, அத சொல்லணும்ல. சனாதனம்னா ஒட்டுமொத்தமா தான் பேசுறோம். அப்படி பேசல. டிஎம்கேனா டி இருக்குல்ல அது டெங்கு, அவர் தான் சொல்றாரு. எம் இருக்குல்ல அது மலேரியா, கே இருக்குல்ல அது கொரோனா. பறையர்கள்லாம் வந்து சூத்திரம் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கங்க. ஆமா இல்லையா? பறையர்கள்லாம் பஞ்சமர்கள், வர்ண கோட்பாடுலாம் அடங்காதவர்கள். சூத்திர கூட்டம், சூத்திர கூட்டம் கேட்க வேண்டியதை தோழர் திருமாவளவன் கேட்டுட்டு இருக்கிறாரு அவங்களுக்காக. உலகமெல்லாம் பரவி இருக்கிற ஃப்ரீடம் மீடியா அன்பு உறவுகளே, வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர், தமிழீழ தாகம் என்கிற தத்துவ வரிகளை உலகத் தமிழர்களிடம் வழங்கிய மேதகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய எரிமலை இதழை உலகத் தமிழர்களிடத்திலே கொண்டு போய் ஒப்படைப்பதில் பெரும்பங்காற்றி தமிழர் நலனுக்காகவே இன்று வரை தன் உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தோழர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், கேள்விகளை தொடுப்போம். பதிலுக்காய் அவர் வணக்கம். வணக்கம் தோழர், நலமாக இருக்கிறீங்களா தோழர்? ஒரு மாதம் ஆச்சு இல்லை? இருக்கும். அரசியல் மாற்றங்கள் எவ்வளவோ, இன்றைக்கு அரசியல் மாற்றத்தில் ஒரு இளம் தலைவர், வளர்ந்து கொண்டிருக்கிற தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அடுத்த முதல்வர் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உதித்திருக்கிறார், சனாதனம். தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவையே பற்றி இருக்கிற அளவிற்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு சாமியார் சத்குரு பரமஹம்சா சாச்சாரியாங்கிற ஒருவர், நீண்ட வாளோடு உதயநிதியின் படத்தோடு குத்தி கிழித்து தீ வைத்து காலனியால் மிதிக்கிற சம்பவம் வரை நடைபெற்றிருக்கிறது என்றார். சனாதனத்தை தோளிருக்கிற வகையில் இன்றைக்கு அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது என்று தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க பார்வை? இல்லை, நீங்கள் முதல்ல வந்து சனாதானம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாது தான், அது ஒன்றும் பெருசாக இல்லை. இந்த சனாதானத்தை பற்றி தோழர் திருமாவளவன் இதையே பேசுகிறார். அந்த சொல்லாடலை குறிப்பாக தோழர் திருமாவளவன் தான் அந்த இப்படி ஒரு சொல்லாடலை சொன்னார். ஏன் அந்த சாமியார் அவர் புகைப்படத்தை இதெல்லாம் பண்ணலை? ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கு. ஏன் உதயநிதியை கேட்டார், உதயநிதியை வந்து பண்ணுறாரு அப்படின்னா, உதயநிதி தன்னை நான் ஒரு கிறித்துவன் என்று பேசியிருக்கிறார், என் மனைவி கிறித்துவர் என்று சொல்லியிருக்கிறார், நான் கிறித்துவ கல்லூரியிலே படித்ததனால் நான் கிறித்துவன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, சாமி ஆன்மீகம் என்பது இங்கே தமிழகத்தில் பேசிய சித்தர்கள் பேசிய ஆன்மீகம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? வன்முறை சித்தர்கள் பேசிய ஆன்மீகம் என்பது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்ற பேசிய வள்ளலார் வாழ்ந்த மண். அப்போது பயிர்களுக்கு கூட ஒரு வன்முறையாக அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. சித்தர்கள் வந்து ஆன்மீகம் வேற பிரபஞ்சத்தை பற்றியான, இந்த உடலை பற்றியான, அதுதான் கடவுள். கடவுள் என்பது வெளியில் இல்லை, உன் உடம்புக்குள் இருக்குது, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குன்னு சொன்ன அந்த வழி தமிழருடைய வழி. தோழர் திருமாவளவன் இன்றும் இந்துவாகவே இருக்கிறார். கண்டிப்பாக. அதனால் எப்படி ராமசாமி நாயக்கர் இந்து மதத்தில் இருந்து கொண்டு இந்து மக்களை இழிவாக பேசினாரோ, அதே போல் அதே கொள்கையிலே தோழர் திருமாவளவன் பேசுகிறார். அதனால் வந்து கேட்க முடியாது, சரியா? ஆனால் இந்த குடும்பம் இருக்குல்ல, அப்பா வந்து திருநீர் வச்சா வச்ச உடனே அழைச்சிப்பார், அம்மா கோயில் கோயிலாக போவாங்க,
அவங்க தாத்தா வந்து தொடக்க காலத்திலிருந்து சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் நிறைய பிராமணர்களை மடுக பிற மனை பிராமணர்களை வர வச்சு அந்த புரியாத மந்திரம்னு இவங்க எல்லாம் சொல்லி தெரிகிறார், அவங்க பேரன் சொல்கிறார, அந்த மந்திரங்கள் ஓத அவர் காதுக்குள்ளீரை கேட்டுட்டு உட்காந்துறத நான் பார்த்துருக்கேன். அதே போல் அந்த முடி பெருசாக வச்சுருப்பார் சாய்பாபா, அவர் பேர் தான் புட்டபர்த்தி சாய்பாபா. சாய்பாபா அவரெல்லாம் வந்து பார்த்து ஆசி வழங்கின வீடு தான். அவங்க ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அந்த வீட்டில் சாமியே கும்பிட மாட்டாங்க, சாமியே திரும்ப போட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. இல்லை, கடவுள் என்பதும் சனாதனம் என்பதும் இல்லை இல்லை. இங்கே தான் நீங்கள் சனாதனம்ன்ற இவங்க சொல்கிற அந்த கட்டமைப்பு சாமியிலேருந்து தான் வரும். ஒரு ஒரு மதம் என்பது பல்வேறு சாதிகளை உள்வாங்கியது மதம் இல்லையா? எல்லாம் அது இல்லை, நீங்கள் எதில் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்புறம் மகாயானம் ஹீனயானம்னா எங்கேருந்து வந்துச்சு? ஒன்று தான்னா அதெல்லாம் அப்படி இல்லை. அது அதே பௌத்தம் தான். பௌத்தில் பிறந்த நாகர் அர்ஜுனா அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, மகாயானத்தை கையில் எடுத்துட்டு சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழியை உருவாக்குவங்களே இந்த பௌத்தர்கள் தான். அது தெரியுமா, பௌத்தர்கள் தான் இந்த மொழியை உருவாக்கினவங்க. நீங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கத்தையும் சேர்த்து இல்லை எதிர்க்கணும், ஆனால் அது நம்ம எதிர்க்கிறது இல்லை. ஏன்னா அது 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 அண்ணல் அம்பேத்கர் சொல்லிட்டாரு, அதனால் நாங்கள் வந்து அதையே ஃபாலோ பண்ணுவோம், நாங்கள் ஜெய்பிஎம் சொல்லிப்போம், இது ஒரு இது. ஆனால் இந்த இந்த சனாதன கோட்பாடு என்பது எது நிலையானதோ அது சனாதனம், எது உறுதியானதோ அது அது. ஆமாம், அப்போது நிலையானதுன்னு நான் வந்து ஒரு நிலவை பார்த்து நிலையானது நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இல்லை, சனாதானம் என்பது உறுதியானது, தன்மையானது, இறுதியானது என்றால் மனு தர்மத்தின் அடிப்படையில் தானே அது உறுதியானது, மனு தர்மத்தின் படி தானே அது இறுதியானது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு இப்போ மாட்டிறைச்சின்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு மாட்டிறைச்சி இப்போ இப்போ இருக்கிற வடுக பிராமணர்கள் அதை எப்படி பார்க்குறான், கவுச்சியாக பார்க்குறான், இழிவாக பார்க்குறான். ஆமாம், ஆனால் ரிக்வேதத்தில் மாட்டு இறைச்சி பற்றி என்ன எழுதியிருக்கு, உயர்வாக எழுதியிருக்கு. ஏன் குதிரை இறைச்சியை கூட அவர்கள் குதூகலமாக, அதுதான் அதுதான். அப்போ அது வந்து நிலையானதா, அவர்களுடைய கோட்பாடு நிலையானதா? மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல, மனு தர்மத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு, மனு தர்மத்தின் அடிப்படையில் தானே வர்ணாசிரம கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, மனு தர்மம்லாம் இடையில வந்தது. எப்போ இடையில வந்தது? இடையில ஆரியர்கள் வருகிற பொழுதே மனு தர்மம் வந்து, ஆரியர்களே அப்படின்னு யாரும் வரலைங்க. அம்பேத்கரே நீங்க வந்து மறுத்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஆரியர் வந்து போ படையெடுத்து ஆயுதங்களோட யாரும் ஆரியர்கள் இந்தியாவுக்குள் படையெடுத்து வரலன்னா அம்பேத்கர் எதிராக, அப்ப அம்பேத்கர் வந்து நீங்க தப்பு சொல்றீங்களா? நீங்க அம்பேத்கரை தவறு சொல்லல. அப்புறம் என்ன கேட்கறேன்னா, படையெடுத்து வருவதுதான் வடக்கில் இருந்து வந்தவர்கள் தான் சொல்றான். வடக்கில், வடக்கில் இருந்து எங்க? வடக்குனா தமிழ்நாட்டுக்கு வடக்கு எங்க? ரஷ்யா இருக்கு, ரஷ்யாவுக்கு மேல இருக்கு, இந்தியாவில் சொல்லல. அண்ணல் அம்பேத்கர் வந்து தெல்ல தெளிவாக சொல்றாரு, இவர்கள்லாம் வடுகர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். தெலுங்கை மே அதிகமாக அவங்க தான் வந்து. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தெலுங்கு பிறந்தே 700 வருடங்கள் 800 வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் ஆரியர்களுடைய வருகை 2000 ஆண்டுகளுக்கு முன்னே தொடங்கிடுச்சு. இதுதான் கேளுங்க, நான் சொல்கிறது கேளுங்க. வடக்கில் பிறமொழியாளர்களே வடுகர்கள் தான் ஆரியர்கள்னு. ஆனால் தமிழகத்தில் இங்கே ஒரு சொல்லாடல் வருது, அது வந்து நரசிம்மலு நாயுடு அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் எழுதும் போது என்ன சொல்றாரு, இந்த சொல்லாடல்கள் ஆண்களை குறிக்கின்ற ஆரியன் என்றால் ஆண் என்ற பொருள். நான் சொல்றது இங்க இலக்கியத்திலையும் அப்படி வருது, ஆரியமும் கண்டாய் அப்படின்னா நீ ஆண்களையும் கண்டாய் அப்படின்றது தான். அது இப்ப இவங்க சொல்ற இந்த சனாதனம்ன்றது ஒரு கோட்பாடு, ஒரு நபர் இல்லை, ஒரு நபரோ ஒரு மனித கூட்டமோ இல்லை, அது ஒரு கோட்பாடு. பௌத்த கோட்பாடு, இஸ்லாம் கோட்பாடு, சீக்கிய கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடு. இதை வந்து ஒழிக்கிறேன்னு சொல்றது இல்லாதது. இது ஒவ்வொரு நபருக்கும் பாருங்க, நானும் பூநூல் போட்டிருக்கேன், வடுக பிராமணனும் பூநூல் போட்டிருக்கான். ரெண்டு பேருக்கும் எனக்கு என்ன, அவன் வந்து ஏதோ ஒரு புரியாத மொழியில் எனக்கு தெரியாத அந்த சமஸ்கிருதம் என்ற பௌத்தர்கள் உருவாக்கிய, மகாயான பௌத்தர்கள் உருவாக்கிய மொழியை அவங்க சொல்றான் இல்லையா? எனக்கு அது தெரியல.
எனக்கு அது தெரியல. ஏன்னா எனக்கு தமிழை தாண்டி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் நான் எங்களுக்குள்ள ஒரு பழமொழி இருக்குது, இவங்க சொல்கிற பார்ப்பனியம்ன்றான்ல, பார்ப்பன பார்ப்பான் என்றால் அது பறையனை குறிக்கிற சொல்லு தான். இல்லை, கிபி 7 நூற்றாண்டில் நாராயணபுர அவர்கள் ஒரு அழகான விடயத்தை இந்த மனு தர்மத்தை பற்றி மட்டுமல்ல சனாதனத்தை பற்றி மிக தெளிவாக கோடிட்டு காட்டுகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துவதே சனாதனம்ங்கிறது. எதில் அடிமை இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அடிமைப்படுத்தல் நினைக்கிறீங்களா? ஒரு மனித குழு இன்னொரு மனித குழு அடிமைப்படுத்தல் நினைக்கிறீங்களா? இது மதமே விட்டுருங்க. நீங்க மதமே பல்வேறு வர்ண கோட்பாடு, அதை மட்டுமே கோட்பாடு மட்டுமே இந்த மண்ணில் இருந்திருந்தால் இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயில இவன் போயிருப்பான். அங்க பார்ப்பனர்கள் இல்லை, வடுக பிராமணர்கள் பூசாரி கண்டிப்பா இல்லையா? இல்ல, அப்ப அது ஏன் தடுக்கிறான்? அது வெறும் சனாதனமா? ஆமா. நீ அப்ப அங்க நாள் வர்ண கோட்பாடு இருக்கா? நான் என்ன கேக்குறேன்னா, ஆரியர்களுடைய வர்ணாசிரம கோட்பாடு மட்டும்தான் சனாதனம் அல்ல, அதற்கு கீழ் இருக்கு படிநிலை. அந்த படிநிலையும் சேர்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவத்திலும் சனாதனம் இருக்கு, அதை சொல்லணும்ல. சனாதனம்னா ஒட்டுமொத்தமா தான் பேசுறோம். அப்படி பேசல, இவங்க பேசுறத எல்லாமே குறிப்பா இந்து மதம்னு நான் ஒத்துக்கிறது இல்லை. இது வெள்ளக்காரன் எனக்கு வச்ச பேரு, வெள்ளக்காரன் வச்ச பேரு. நான் இந்து இந்துவும் இல்லை. இல்லை, ஆனா இந்த கோட்பாடு என்பது அனைத்து மதத்திலையும் இருக்குன்னு சொல்லணும். அதுதான் அதிகமாக இந்து மதத்தில் இருக்குல்ல, அதிகமா இந்துக்கள் இருக்கா, அதனால அதிகமா இந்துக்கள் எங்க பெரும்பான்மை மக்கள் தொகை கணக்கெடுப்புலதான் அடிமைத்தனம் இருக்கா? எது நீங்க சொல்லுங்க. ஆமா, எப்படி தெரியாது? ஆமா, அப்படித்தான் இருக்கு. மனித உருவில் அடிமைத்தனம் இருக்கிறது, மனித கோட்பாடுகளில் அடிமைத்தனம். எப்பொழுது இங்க இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வந்துடுச்சோ, இப்போ இந்த முதல்வர் தானே சதா சனாதனத்தை ஒழிப்புன்றல்ல, டிஎம்கே என்ன நினைச்சீங்க? நான் ஒரு ஃபார்முலா வச்சிருக்கேன். டிஎம்கேனா டி இருக்குல்ல அது டெங்கு, அவர் தானே சொல்றாரு. எம் இருக்குல்ல அது மலேரியா, கே இருக்குல்ல அது கொரோனா. இப்படி வச்சுக்கீங்க. இப்போ இந்த கிருமி எல்லாம் நாங்க வந்து திராவிடத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இவர் என்ன சொல்றாரு? டெங்கு ஒழிக்கணும் ஒழிச்சிட்டாங்களா, மலேரியா ஒழிச்சிட்டாங்களா, கொரோனா ஒழிச்சிட்டாங்களா? அதெல்லாம் இல்லை, அது கிருமிகள் இருக்கத்தான் செய்யும். எப்படி கொசுவை ஒழிக்க குறிப்பிடுவீர்கள்? திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு சொல்லாடலையும் அப்படி பயன்படுத்திட்டு அப்படி கடந்து போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் கடந்து போல. நான் என்ன நினைக்கிறேன்னா, திராவிடம் என்பது ஒரு சொல்லாடல். ஆமா, அது ஒரு மொழி கூறுவோ அல்லது இனக்கூறுவோ அல்ல, அதையே ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஏன் நீங்க சொல்றீங்க? இந்த திராவிடம் தான் இங்க இருக்கிற பூர்வ குடியான குறிப்பா பறையர்களை திராவிடம் என்ற பெயரில் வீழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏன் வீழ்த்தது? ஆரியம் இல்லையா? இல்லை, அப்ப நீங்க வந்து ஆரியமும் திராவிடமும் ரெண்டும் எனக்கு எதிரானது. நான் வந்து நான் சொல்லுவேன்ல, ஆரியமும் திராவிடமும் என்னை பொறுத்தவரை ஒன்றுதான். திராவிடமும் என்னை வீழ்த்துது, ஆரியமும் என்னை வீழ்த்துச்சு. அந்த கோட்பாடு நீங்க ஒரு தனிநபரோ மனித குழுக்களோ இல்லை இல்லையா? நான் ஒரு காலத்தில் நான் என்னுடைய விஷயங்களை ஒருவன் கற்றுக்கொண்டு என்னுடைய இருக்கு உருக்கு வேதம் இல்லையா, இருக்கு வேதம் எல்லாத்தையும் வேதம் என்னுடைய வேதங்களை வேதங்கள் என்று சொன்னாலே போர் முறைகளை பற்றி அல்லது வன்முறையை தூண்டுகிற விதத்தில் தான் வேதங்கள் அமைந்திருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நீங்க வாழ்வியல் நிறைய சொல்றதும் வேதங்கள் சொல்லி. எங்க சொல்லுது? சொல்லுது. இப்போ எதிரி எவனோ அவனை அழித்து விடுவதே சரியான தீர்வுன்னு வேதங்கள் சொல்லுது. மனிதனுக்கு பயன்படுகின்ற எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னதே இந்த வேதங்களை படைச்சத எங்க கூட்டம். அதையும் நீங்க தான் படைச்சீங்களா? நாங்க தாங்க வேதங்களை படிச்சோம். திருவிவாதம் செய்யக்கூடாது. திருப்பி இல்ல, பாருங்க, எங்க முன்னோர்கள் தான். இப்ப வந்து சொல்றது, பல இடங்களில் ரெட்டம்பளை சீனிவாசனார் பல காலங்களில் இந்த மனு தர்மம் என்கிற ஒரு விடயத்தையோ அல்லது சனாதனத்தை பற்றியோ கடுமையாக எதிர்த்து வரலாற்றையே புரட்டி போடுற அளவிற்கு அவர் போராடிக்கிறார்கள். இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்துகிறீங்க. கேளுங்க, அவங்களெல்லாம் கொச்சப்படுத்தணுன்றது இல்லை. நீங்கள் வந்த கூட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வாதத்துக்கே நான் வரேன். அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளோ? 3%. நாங்கள் இங்கே பெரும்பான்மையாக இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கு எவ்வளோ? மீது 97 இருக்குல்ல. இன்றைக்கு 2011 கணக்கெடுப்பின்படி ஒரு பறையர்கள் மட்டுமே, பறையர் சாம்பவர் ஆதி திராவிடம் அப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க மட்டுமே 14%. ஒட்டுமொத்தமான இந்த சூத்திரங்கள், இவங்க பறையர்கள்லாம் வந்து சூத்திரம் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கங்க. ஆமா இல்லையா? பறையர்கள்லாம் பஞ்சமர்கள், வர்ண கோட்பாடுலாம் அடங்காதவர்கள். கண்டிப்பாங்க. அதை வந்து சூத்திரனுக்கு ஒரு பிரச்சனை, பஞ்சமரையும் சேர்த்து இங்க மாட்டி விடக்கூடாது. 4 வர்ணாசிரம கோட்பாடுகளையும் எதிர்த்ததால்
போரிட்டதால் அவர்களை துரத்தி அடித்ததால் தனிமைப்படுத்த. நாங்க வந்து பஞ்சமருங்க, பஞ்சமருங்க. இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்கு பிரச்சனைனா, பெரும்பான்மையா சாதியத்தை கையில வச்சுக்கிட்டு சாதி சாதி நீ உள்ள வராத, நாங்க ஆண்ட சாதி இப்படி எல்லாம் சொல்லி திட்டுறானுங்களே. இந்த சூத்திர கூட்டம், சூத்திர கூட்டம் கேட்க வேண்டியத தோழர் திருமாவளவன் கேட்டுட்டு இருக்கிறாரு அவங்களுக்காக. அது தவறா எங்க எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பேசத்தான் தோழர் திருமாவளவன் தலைவரா வந்து நாங்களும் பேசிட்டு தானே இருக்கோம். அவர் அவர் பேசினா பாராளுமன்றத்துல பேசலாம், அது நான் பேச முடியலையே. அவரு அப்ப எல்லாரையும் பாத்துங்க, அவர் எல்லாரையும் அனுசரித்து போவதால் பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. கேளுங்க, இதுல இந்த இந்த இதுல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சூத்திரர்களைத்தான் இந்த ஈரோடு ராமசாமி நாயக்கர் போன்றவர்களுக்கு தான், அவங்களாம் சூத்திரர்கள். ஆமா, இன்றைக்கு இருக்கிற வன்னியர், இன்றைக்கு இருக்கிற கள்ளர், இன்றைக்கு இருக்கிற மறவர், அகமுடையர், பிள்ளை மாதிரி எல்லாமே சூத்திரர்கள். இந்த வர்ண சனாதானம் அதிகமாக இழுத்துவது யாரை அப்படின்னு ஒரு கேள்வி. பறையர்களையா பஞ்சமர்? நான் வர்ண கோட்பாடு எனக்கு இல்லை. நீ சொல்ற வடுக பிராமணர் எங்களை சொல்லல சூத்திரன்னு, எங்களை வேசி மகன் சொல்லல, எங்களை சொல்லல. இது யார சொல்றாங்களோ அவங்க கேட்கணும். மத்த மூன்று வேதங்களை படித்தவர்கள் யாரு? ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? நீங்க சொல்ற கணக்கு பிடிக்காது. ஆமாங்க, எங்க வேதம் எல்லாமே பேரும் அது உள்ள விஷயங்கள் தான் மாறி இருக்கே தவிர, ஆனா உண்மையிலேயே அதிர்வு வேதம், உருக்கு வேதம் இப்படி தானங்க. ஆமா, அதுதானே உண்மை. இரும்பை உருக்கி பயன்படுத்துறதும் ஒரு கடைசியா, நீ மருத்துவத்தில் இந்த பறை இசை இப்போ போறோம் வரவெல்லாம் கொச்சப்படுத்துறானே, அது ஒரு வைத்திய முறைன்னு எத்தனை தமிழர்களுக்கு தெரியும். எத்தனை இங்க இந்த மேல்சாதின்னு எத்தனை உங்களுக்கு தெரியும். பறை இசை என்பது ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த காது ஓசை சத்தத்தின் மூலியமாக உயிரை எழுப்பலான்னு ஒண்ணு இருக்கு. அது மட்டுமல்ல, உயிர் நாடி தன் உடம்பை விட்டு போவதற்கு 7 மணி நேரம் ஆகும். 7 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு இசையை கேட்டாவது அவன் காது வழியா நரம்பு போய் அந்த ஓசை வழியா உயிரை பிணைக்க வைக்கிற ஒரு அற்புதமான வைத்திய முறையையும் இப்ப துக்கத்தை வெளிப்படுத்தணும். எல்லாம் அழுதுட்டு இருக்கிறான் இல்லையா? அப்போ அழுது அந்த அழுகையினால தொண்டை வற்றி நெஞ்சு அடிச்சுக்கிட்டு வரும்போது அது எல்லாமே வைத்திய முறை தான். ஆமா, இதெல்லாம் யாருக்கு, யார் யார் எங்க இருக்கு, அதெல்லாம் யார் தக்க வச்சிருக்கிறான்? அதெல்லாம் நாங்கள் பறையர்கள் தான் தக்க வச்சுருக்கிறோம். இன்னொரு குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. முகமதியர்கள் ஆட்சி இந்தியாவில் தலை தூக்கி இருந்த நேரத்தில் அவர்கள் தான் பிராமணர்களை தலைமை பீடமாக வைத்தார்கள். அவர்களுக்கு கீழே தான் மற்றவர்கள் படிந்து போக வேண்டும் என்பதை உத்தரவிட்டதே இஸ்லாம் மதத்தை சார்ந்த மன்னர்கள் தான் என்கிற குறிப்பேடுகள் இருக்கு. இருக்கு. அப்ப அதை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல இல்ல, அவங்க வந்து பாருங்க, சாணிக்கன் தெரியல, சாணிக்கன் சாணிக்கிய கோட்பாடு. அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு மேடு சொல்லுவான், சுடுகாட்டுக்கு வெங்கமேடு, நான் வெங்க மகன் ரஜினிகாந்த் சொல்லுவான். அது என்ன அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது. அந்த கதையை மட்டும் சொல்றேன், இது பதிவா சொல்றேன். பிராமண இப்படி சொல்கிற நீங்கள் சொல்கின்ற பிராமண பெண் கணவம் திருமணமாகாமல் கன்னி கழியாமல் இறந்து விட்டால் அவள் சொர்க்கம் போக முடியாது என்பதற்காக பிணத்தை உறவு வைக்கிறதுக்கு இந்த வெட்டியான்களை பயன்படுத்தியார் ஒரு காலத்தில். அந்த 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 மறைவான இடத்துக்கு பேர் வெங்கமேடுன்னு பேர். அந்த வெங்கமேட்டில் இப்படி பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து உயிர் பெற்றுருச்சு. உயிரா பேசி இறந்த பெண் உயிர் வந்த பிறகு இவர்களை விரட்டி அடித்தார்கள். இவர்களுக்கு பிறந்தவன் தான் சாணிக்கியம். பாப்பாத்திக்கும் பறையனுக்கும் பிறந்தவர்கள் சாணிக்கியம். அங்க நீங்க சந்திரகுப்த மௌரியர் அந்த மௌரிய பேரரசர் காலத்துலலாம் இங்க வரலாறே உண்மையிலேயே பறையர் வரலாறை முழுமையா தெரிஞ்சா மட்டும்தான் இங்க இந்த சனாதனத்தை பத்தியும் பேச முடியும், சமத்துவத்தை பத்தியும் பேச முடியும். ஏன்னா இது எல்லாமே பறையர் கையில் இருக்கு. இவரை இழிவானவர்கள் இழிவானவர்கள் நீ ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வைக்க இது நஷ்டம் பறையனுக்கு இல்லை. இவன் எப்போ வந்து அரிகர புக்கர் என்ற அந்த தெலுங்கு மன்னர்கள் வந்து விஜயநகர ஆட்சியை நிறுவி பறையர்களை நிலங்கள்லாம் அப்படி இப்படி பண்ணி விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, பறையர்களை இந்த சமூகம் முழுமையாக பறையர்களுடைய அறிவை
இந்த சமூகம் உண்மையிலே பயன்படுத்தவில்லை, அவர்களை பற்றி ஒதுக்கி வைத்தார்களே தவிர அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னமும் இருக்குது. அதை அதை புரியல இந்த தமிழ் சமூகத்துக்குன்றதான் என்னுடைய கருத்து. அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திப்பதற்கு தயாராகவும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.